ஏஷியன் ஃபைன் ஆர்ட்ஸ் வழங்கும் இளைய பாரதியின் சங்கமம். வணக்கம் இளைய நெஞ்சங்களே, பிரதி புதன் வியாழக்கிழமைகளில் 1320 AM அலவரசையில் ஒலிபரப்பாகின்றது. ஆயிரக்கணக்கான நேர்களை கவர்ந்து கொண்ட சங்கமம் இன்றும் வான்மலைகளில் ஆளுகை ஆதரவில் பல்லாயிரக்கணக்கான நேர்களை வான்மலைகளில் கவர்ந்து கொண்ட சங்கமத்தின் ஆண்டு விழா எதிர்வரும் ஆகஸ்ட் இலக்கம் 1305 கௌத்ரா பார்க் வீதி கௌத்ரா பார்க் செகண்டரி ஸ்கூல் ஆடிட்டோரியம் மிசிசாகாவிலும் ஆகஸ்ட் 22 தேதி 580 மார்க்கம் வீதி மார்க்கம் அண்ட் லோரன் சந்திப்பு கரையில் இருக்கும் திரபிரே ஆடிட்டோரியம் ஸ்காப்ரோவிலும் சங்கமத்தின் சங்கமம் வீட்டுக்கு வீடு சங்கமமான சங்கமத்தின் சமர்ப்பணம் கலைநாட்டியம் நாதேஸ்வரம் பரதநாட்டியம் சப்த வீணைகள் கந்தர் என்றும் கதிர்காமர் என்றும் உலகண்ணை என்றும் பல்வேறு பெயர்களில் பவரி வந்த கந்தர் கதிர்காம தம்பி உலக நாதன். ஹலோ, ஆ குரே சன்யோ, ஆ சொல்லுங்க, எப்படி இருக்கிறியா? சோமா இருக்கிறியா? உலகண்ணியோ உலகண்ணோ உங்க பாசமு கண்டிக்கிறாரு. ஆ வடிவோ வடிவு என்ன, இன்னும் வரையிலேண்ணே, கொஞ்சம் பொறுங்க, நேரம் கதை தண்ணே பார்த்துன்னு வாங்க. ஆ வடிவண்ணே, வாங்க அண்ணே, வாங்க. என்ன உங்களை இப்ப இஎஸ்எல் கிளாஸ்ல எங்க அணையிலேருந்து உலகண்ண கத்தி கொண்டு எங்க அம்மி நான் பிஸி நறுவனன் தனியார் அண்ணீர் போன்ல எனக்கு உரிய சண்ணி நான் ஓ இந்த உலகங்க உலகண்ண உங்க பாசமு எனக்கு ஆத்து उड़ी ரூபன் இங்க வாடா, என்னடா இதுக்கு எல்லாம் பரைய வெச்சிருக்க? டைட்டரா இந்த ராணி சோப் அது கதிரண்ணேன்ற அகரகர லேப்டாப் அது வந்து தாமண்ணேன்ற இல்ல எங்க சின்ன சோப் அது இந்த ஜான்சன் பேபி சோப் அண்ணே பேபி சோப் கூட குழந்தை இருந்தல்லோ ஓ அதான் அதான் அண்ணே பால் பஜிக்குள்ள வர விட குடியே என்ன குழந்தை பிள்ளை நீ வாங்கி வெச்சிருக்க முகம் படியா வர்றது அண்ணே ஆ உள்ள இந்த முகம் நீ என்னோட வடிவா வரது அந்த அந்த இந்த ஜனங்களே ஒரு காலம் திருத்தேலாம் உங்கள் இளைய பாரதி வழங்கும் ஒதுதான் சரி வீடு மனைவி மக்கள் இங்க வாங்கினப்ப நல்ல ஒரு படம் உண்டு ஓடுது இங்க வாங்கல நல்ல சீனப்பா ஓடி வாங்க என்ன நிக்கிறீங்க நானோ நான் இந்த டவுன் டவுன்ல நிக்கறேன்ப்பா வீட்ல தான் நிப்பேன் தாயும் பிள்ளையுமா வெளிய வெளிய எழும்பி டிவிக்கு முன்னால குந்தியாங்க நீ பாட்டு பாப்ப இப்ப எத்தனை மணிங்கப்பா எத்தனை மணி என்று கேக்குறேன் 10:30 இருக்கும் பின்ன அதுக்கு இப்ப சரி சரி ராத்திரி எத்தனை மணிக்கு நித்திரைக்கு போனி அதென்ன ஒரு மணி 1:30 மணி இருக்கும் பெண் அது அவளா நேரே என்ன பாஜேதானே வீடியோல படம் பார்த்து கொண்டிருந்தானே எத்தனை படம் பார்த்து கொண்டிருந்தானே ரெண்டு படம் பார்த்திருப்பேனே இவளாக அந்த ஹேசட்டையும் பாத்து போட்டு கொடுத்தானே பெண் அதுக்கு சரி 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 நீ என்ன பா சாமியா என்ன சாப்பிட்டவங்களுக்கு தெரியாது என்ன சாமி நாக்கில பற்ற மாதிரி சாப்பாடு வச்சா இல்ல நாவில நாக்கு இந்த நாவம் இருக்கிறதுக்கு ஜா பேசாம கேக்குறதுக்கு மறுமடியா சொல்லு நீ என்ன பா சாமியா இந்த பழைய சோறு கிடந்தது அதே ரைஸ் குக்கர்ல போட்டு வடிச்சானே பெண் அதுக்கு பாளைய கறி கிடந்தது நேத்து கொஞ்சம் தூர போட்டு வடிச்சு விட்டேன் புளங்குதோ எனக்கு அந்த போய் வேஜினா பிடிக்காது முந்தின நாள் என்ன பண்ணடாது ஏன் இப்படியே சேட்டு கொண்டே போங்க வர ஜா கிரந்தம் விடாத புடிய காலம் எழும்பி முந்தின நாள் என்ன பண்ணடாது இந்த நாள் பாளைய கறியல் கிடந்தது புத்தா சோறு போட்டு வடிச்சானே பெண் ஆக மொத்தத்துல ஒரு நாளைக்கு கர்ணியல் ஒரு நாளைக்கு சோறு இதுல வேற என்னண்டே उड़ी
வேலைக்கும் போனிரண்டா மணியா தான் இருக்கும் வீடியோவும் கேமராவும் தூக்கி கொண்டு போகணும் வேலை செய்யறடா பேசாம வந்து காலம பாக்குறானோல பாரு ஏ சொல்லி சொல்லி என்ன இந்த நாலு சுவருக்குள்ள அப்படியே அடைச்சு வெச்சிருங்க ஒண்ணுமே தெரியாம நான் இருந்துட்டு போறேன் என்னண்டு நல்ல சேப்பன் இத இப்படி தான் அப்படி நாங்கள் காசு அனுப்பல மண்ணெண்ண வேண்டையில லாந்தர் கொடுத்தேல இருட்டுக்குள்ள போனார் உடனே விழுந்த கெட்டு போனார் அண்ணா அண்ணா இலக்கம் 1230 ப்ரோர் வீதி வசந்தா நகை மாளிகை ஆதரவில் பல்லாயிரக்கணக்கான நேர்களை வான்மலைகளில் கவர்ந்து கொண்ட சங்கமத்தின் ஆண்டு விழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இலக்கம் 1305 கௌசரா பாக் வீதி கௌசரா பாக் செகண்டரி ஸ்கூல் ஆடிட்டோரியம் மிஸ்ஸஸ் ஆகாவிலும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி 580 மார்க்கம் வீதி மார்க்கம் அண்ட் லோரன் சந்திப்பு கரையில் இருக்கும் திரைப்படை ஆடிட்டோரியம் ஸ்காப்ரோவிலும் சங்கமத்தின் சங்கமம் வீட்டுக்கு வீடு சங்கமமான சங்கமத்தின் சமர்ப்பணம் ஒலிபரப்பான உங்களின் சங்கமம் இன்று உங்கள் முன் சமர்ப்பணமாகின்றது இன்றைய விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் சங்கமத்தின் அபிமானிகளுக்கு ஏசியன் ஃபைன் ஆர்ட் சார்பில் நன்றியையும் வரவேற்பையும் கோருகின்றேன் நன்றி அன்பு தமிழ் உள்ளங்களே மும்மதங்களை சார்ந்த மொழியால் ஒன்றுபட்ட தமிழ் மக்கள் நாங்கள் இன்று நம் தாயகத்தை விட்டு பிரிந்து பல்வேறு காரணங்களுக்காக உலகின் பல பாகங்களிலும் சிதறி வாழ்கின்றோம் ஆயினும் நம்மில் ஒரு சிலராவது இந்த கன்னட மண்ணிலே சங்கமித்து அந்த ஒற்றுமையின் உண்மை பொருளை உணர் பல்லின மக்கள் வாழும் ஒரு நாட்டிலே அனுபவபூர்வமாக ஒற்றுமையின் பலத்தை உணர தலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் மத்தியிலே இந்த ஓராண்டுக்குள் அதாவது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் தொலைபேசி மூலம் டொரண்டோ வாழ் தமிழ் மக்களின் இல்லங்களிலே வானொலி வழியை சந்தித்த நான் இன்று நேரிலே உங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதல் நன்றி அதனை அடுத்து எனது மாதிரி குடும்பத்தில் ஒரு சகோதரனாக புலப்பெயர்ந்து வந்த பின்னரும் தான் விரும்பும் தொழிலை ஒலிபரப்பு துறையிலே தான் கற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வழங்கி அவர்கள் மத்தியிலே ஜனரஞ்சக புகழ் பெற்று விளங்கும் என் அருமை தம்பி இளைய பாரதிக்கு என் அடுத்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம் கந்தர் கதிர்காமன் தம்பி உலகநாதன் என்ற நாடக தொடர் உங்கள் மத்தியில் ஜனரஞ்சக அந்தஸ்தை பெற்ற நாடக தொடர் அதிலே வடிவு என்ற பாத்திரத்தை ஏற்று நடித்த ஒரு கலைஞர் பல நாடகங்களில் நடித்திருக்கின்றார் உமாச்சந்திரன் அவர்கள் சந்திரன் உமாச்சந்திரன் வீடு மனைவி மக்கள் நாடகத்திலே வித்தியாசமான பாத்திரத்திலும் தோன்றினார் கதிர்காமன் தம்பி நாடகத்திலே ரூபனாக தோன்றி உலகெண்ணையிடம் அடிக்கடி பேச்சு வாங்கும் ஒரு கலைஞர் ரவி ராமச்சந்திரா இதன் மடையில் வானலை மலை வானலை மூலம் மட்டுமே சந்தித்த கலைஞர் இவரை நீங்கள் அநேகமாக வானொலி மூலமாக கேட்டிருப்பீர்கள் நான் கேட்டு ரசிக்கிற ஒரு பாத்திர இவர் இவர் வருங்காலத்திலே ஒரு பெரிய நடிகராக உண்மையாக செல்வார் நம்புகிறார் நான் இதை கொடுப்பதோடு இவருக்கு இளம் வழங்கி இருக்கின்ற என்னுடைய பாராட்டு இளம் வழுதி ரவி ராமச்சந்திரா அந்த பரிசு கந்தர் கதிர்காமன் தம்பி உலகநாதரே டாம் பான்
இந்த பாத்திரத்தில் தோன்றி பலரது வரவேற்பினை பெற்ற எஸ் கணேந்திரன் அவர்கள். அடுத்து எஸ் கணேந்திரன் சாம் என்ற பாத்திரத்தில் தோன்றி எஸ் கணேந்திரன் கலைஞர்களின் நண்பன் எஸ் கணேந்திரன் அன்று மேடையில் தோன்றாவிட்டாலும் இன்று இந்த மேடையில் தோன்றி நடிப்பார் என்று நம்புகின்றேன். திக்கி விளையாட்டுக் கழகத்தின் அமைப்பாளராக விளையாட்டுத் துறையிலே கிரிக்கெட் விளையாட்டு வீரராக வாழ்ந்து வருபவர் இந்த நாடகத்தில் இன்னும் சொற்பகளில் அரங்கேறவிருக்கும் நாடகத்தில் மொழிவேற்பாளராக தோன்றெடுத்தாலும் உண்மையிலேயே அவருடைய தொழிலும் கூட மொழிவேற்பாளர் என்ற பதவியோடு இணைந்ததுதான். கல் கந்தையா அவர்கள் சங்கமத்திற்கு பல வகையிலும் பங்களித்து வழங்கினார். சட்டம்பியார் என்ற தொடரை சங்கமத்தில் நடத்த கந்தர் கதிர்காமன் தம்பி உலகநாதரை அழைத்தவர் உங்கள் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த சங்கமம் நிகழ்ச்சியின் உயிர் நம்பியான அந்த நிகழ்ச்சியின் நாயகன் கலகாட்சி பத்திரிகையின் ஆசிரியர் எஸ் கே சிங்கன் அவர்கள் விவசாயத்துறை நிபுணராக 1974 ஆண்டு அமெரிக்காவிலே புலமை பரிசில் பெற்று சென்றாலும் கூட கலையின் பால் தான் வாழ்ந்த மண்ணின் பால் பார்த்துக் கொண்டு மீண்டும் திரும்பி கலை சேவை ஆக்கியவர் என்று இந்த மண்ணிலே தன் கலை சேவையை தொடர்கின்றார். எந்த மனுஷனோடு வாய் உரித்தாலும் தொடரக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் அவருக்கு இந்த பரிசை கொடுத்து போட்டேன் நான் வாங்கி திருப்பி எடுக்கிறதா யோசனை நான் வரையாளர் இப்போது கொடுக்கிறேன். எப்போது நாளைக்கே நான் வாங்கி எடுக்கத்தான் தண்டிப்பேன். மற்றொரு திறமை வானொலியில் என்றுமே ஒலிக்காத குரல் அளவிலே ஒலிக்காத ஒரு கற்பனை பாத்திரத்தை முருகேசு என்ற பாத்திரத்தை பல வாரங்களில் தொடர்ந்த நல்ல எழுத்தாளர். சரி, இனி நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒருவரை அழைக்கப் போகின்றேன். இலங்கை வானொலியிலே துடிப்புமிக்க இளைஞராக ஒலிபரப்புத்துறையின் அனுபவங்களை கற்று மிக குறுகிய காலத்துக்குள் தன்னுடைய திறமையை இனம் காட்டியவர். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வானொலி நிலையத்தை வெற்றிகரமாக நடத்த ஓராண்டு காலத்துக்குள்ளே ஒரு முன்னணி வானொலி ஒலிபரப்பு அமைப்பாக அதனை உயர்த்திய பெருமைக்குரிய பலரின் அபிமானம் பெற்ற இளைய பாரதி, ஒலிவாங்கியின் பின்னால் இருந்து குரல் கொடுத்த இளைய பாரதி என்று வெளிச்சத்துக்கு வருகின்றார். இந்த மேடையிலே இளைய பாரதி அவர்கள் மாஸ்டராக நடித்த எஸ் கந்தையாவே இதோ இளைய பாரதியாக இந்த மேடையிலே தோன்றுகின்றார். நல்லதொரு எழுத்தாளராக, நல்லதொரு தயாரிப்பாளராக, நல்லதொரு வானொலி நிலைய தலைவராக இந்த விழிவதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இதோ ஒரு சில வார்த்தைகள் இளைய பாரதி இங்கே உரையாற்ற வேண்டும். வணக்கம் நேயர்களே, ரசிக பெருமக்களே. எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் அல்லது ஒரு கலை விழாவிலும் மிகவும் தர்ம சங்கடமான நிலைமை நன்றியுரை கூறுவது. எவரையாவது விட்டுவிட்டோமா என்ற நினைப்பு விழா முடிந்த பின்னரும் இருக்கும். அந்த வகையிலே மொத்தமாக சங்கமத்தின் சங்க பலகையிலே சங்கமம் இன்று மக்கள் முன்னணியிலே இவ்வளவு தூரம் இருப்பதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி கூறும் அதே வேளையிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்திலே எனக்கு குருவாக, நண்பனாக, சகோதரனாக இருந்து இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் உங்கள் மத்தியிலே பிரபல்யம் அடைவதற்கு காரணமாக இருந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய எனது குருவும் நண்பரும் சகோதரருமான உங்கள் எல்லோரையுமே கவர்ந்த உலகம் முழுதும் பறந்துபட்டு வாழ்கின்ற தமிழ் மக்கள் எல்லோரையும் கவர்ந்த ஒரே ஒரு அறிவிப்பாளர் திரு வி எச் அப்துல்ஹமீத் அவர்களே.
நன்றி பெருக்கோடு நன்றியோடு சங்கமத்தின் தங்கப் பலகைகளை பறைசாற்றி வைக்கின்றேன். நன்றி. இனி சங்கமம் ஆண்டு விழாவின் உச்சக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். சங்கமம் வாழ் நிகழ்ச்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை பலராலும் விரும்பி ரசிக்கப்பட்ட நாடகம் கந்தர் கதிர்காமன் தம்பி உலகநாதர். அந்த உலகநாதர் என்ற பாத்திரம் அன்றாட வாழ்க்கையிலே, அதுவும் கனடாவிலே வாழும் நம் மண்ணின் மைந்தர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கும் சம்பவங்களை, அந்த அனுபவங்களை, அவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை நகைச்சுவை கலந்து கொஞ்சம் நையாண்டித்தனமாக என்றாலும் கூட நன்றாக உரைக்கும் வகையிலே சொல்லி வந்த கலைஞர். அந்த கலைஞர் இந்த வேளையிலே அதற்கே உரித்தான பாணியிலே ஒடையணிந்து தோன்ற போகின்றார். சற்று முன்னர் சர்வசாதாரணமாக வந்து விருதினை பெற்றுக் கொண்டு சென்ற அருமையான கலைஞர் என்றோ சந்திக்க திருநாகங்கள் மண்டபம் நிறைந்த கரகோஷத்தின் மத்தியில் மண்டையில் தோன்றுகின்றார் கந்தத கந்திரகமத் தம்பி உக்கனந்த.
சுவிஸ்ல
சுவிசப்பூர்னு சொன்னா அங்கேயும் கண்டு பாருங்க. அது கஷ்டம். ஜெர்மனி போகலாம். சின்னத்திரையில பேசினா காணி வீடு வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டேன்னு கவலை என்ன செய்ய வெளிநாட்டுக்கு போகாம இருக்க கூடாது. வெள்ளக்காட்டான் இங்கிலீஷ் வார்த்தையா சொல்லுங்க. நான் முருகன் பார்த்து எழுதணும். ஸ்டாப் இட். என்ன சொல்லுமா? நீ பாரு திரும்பி அடி பார். என்ன சொல்ற? ஸ்டாப் இட். அப்ப எனக்கு பிளாங்க நீ பாரு பிளேன்ல வரைக்கும் பேக்கோட வரைக்கும் ஒரு வெள்ள காரணம் என்ன பேக் மூட்டி போட்டு அத திரும்பி ஸ்டாப் இட் எழுதுங்க. ஸ்டாப் இட் எழுதுங்க. பெரியவர் நீங்கள் இங்க வர்றதுக்கு எவ்வளவு கடன் எவ்வளவு செலவாயிருக்கீங்க? 329,000. இப்ப உங்களோட பிரச்சனைய முதல்ல இருந்து எனக்கு சொல்லணும்னு நான் எழுதிக்கிறேன். என்ன பார்க்க முதல்ல நான் கணக்கு பாடம் பாஸ். கொண்டே நான் சமய பாடம் பாஸ். ஒவ்வொரு வகுப்பும் பாஸ் பண்ணியாக வளவு பழம் கொடுக்க வாத்தியாரு பெரியவர் அப்ப கிட்டடியில நடந்த பிரச்சனையை மாத்திரம் சொல்லுங்க. மாப்பிள குடிக்க மாட்டார் அப்படி உலகராக மாப்பிள்ளை சாதாரணமா போன போச்சு.
நான் யோசிச்சேன் என்னென்றா சமைக்கிறது என்னென்றா சாப்பிடுறது என்னென்றா வேலை செய்யறது
அப்போ நம்பி இப்போ பங்காப்பில் எல்லாரையும் விருத்தி போட்டு உங்க முழு சமயம் சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும்னு தெரியல நண்டம் இருந்த உங்களுக்கு சேர்ட்டு வேட்டி கோட்டு எல்லாம் துவைச்சுட்டாங்க அப்ப பிரிஞ்சனே எல்லாம் பெரியவர் நீங்களும் டைப் பெரிய பார்க்க தெரியல பார்க்க தெரியல படிச்சதுலேருந்து சொல்லுங்களா போய் பெரிய ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரைக்க நீங்கள் கொமிட் எடுத்து தான் சில சாமான்கள் கொண்டு போகணும் அவன் சொன்னவன் அண்ணன் கோயில கொண்டு போகாதே கோயில இங்கிருந்து வெறுஞ்சிரியானந்து சிகரெட் எல்லாம் அடிக்க அங்க இருந்து அங்கிட்டு போயிட ஒன்ற கூடாது என்ன ஒண்ணு இல்ல பெரியவர் இப்ப இமிகிரேஷன் ஆபீசர் சொல்லிட்டு போறேன் இப்ப பழம் மணக்குது உங்களோட பேக்கு என்னோட இருந்தேன் சொல்லி பாக்கணும் நான் பாக்குறது பாக்கணும் எடுத்து கையும் பழம் பெரியவர் நான் கேட்டு எழுதக்கூடிய எல்லாம் எழுதி நல்லபடியா எழுதி இருக்கு உங்களுக்கு எனக்கு எரியா ஏதாவது பார்த்து செய்வாங்க நம்புறேன் வெளியில போய் நில்லுங்க சரியோ நான் வீட்டை போய் நாங்களை கூட்டிக்கொண்டே எல்லா பேப்பரையும் சரியோ நான் வெளியில நிக்கிறேன் விட்டுட்டு போகூடாதே சரியோ வெளியில நிக்கிறேன் என்ன வந்து இதுல ஒரு கையெடுத்து வை போடும் என்ன போடும் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நான் இமிகிரேஷன் போய் இருந்தாலும் கொடி இருக்கேன்னா நான் செய்ய வந்து உடனே கையெழுத்து ஒரு பாஸ்போர்ட் வந்து கனடா வரையே வந்துட்டு ஒரு கையெழுத்து போய் நீங்க கையெழுத்து போனதான் நான் சொல்லுங்க குருவேசிய நீங்கள் போய் நீங்க வழியில நில்லுங்க நான் போய் கூட்டிக்கொண்டு போறோம் மாற மாட்டீங்க மாறேன் வழி நினைக்கிறேன்
என்ன
அதைவிட
தியாக தீபங்களுக்கான டொரண்டோ புளூஸ்னால் மின்னொடியில் நடாத்தப்படுகின்ற நான்காவது மாபெரும் உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டி தாய் மண்ணை மறந்தவன் மனிதன் அல்ல, மண்ணிற்காக மடிந்தவர்களை மறந்து வாழ்வதில் அர்த்தமே இல்லை. எம் சொந்த இரத்தங்களுக்காக இறுதி வரை வாழ்ந்து வீர மரணமடைந்த விடுதலை போராளிகளின் எம் மண்ணின் விடுவிற்காக இறுதி வரை எம் மண்ணிலே வாழ்ந்து உயர்நீத்த எமது சகோதரர்களின் நினைவாக நடத்தப்படுகின்ற மாபெரும் ஒரு நாள் உதைபந்தாட்ட சுற்றுப்போட்டி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இலக்கம் 60 சில்வர் ஸ்பிரிங் பிஞ்சன் பேர்ச்மோ பிற்பகல் 2 மணி முதல் தமிழகத்தின் சிறந்த உதைபந்தாட்ட வீரர்கள் அடங்கிய 20 அதிகமான உதைபந்தாட்ட குழுக்கள் பங்கு பெற்றுகின்றன. சங்கமத்தின் நிகழ்ச்சியின் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்ட நேயர்கள் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் ஏசியன் பைன் ஆர்ட்ஸ் வழங்கும் நன்றிகள் இதயம் கனிந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் வானொலியில்.